ஸோ ஹே காய்ஸ், ஹலோ அண்ட் வெல்கம் டு கிஷோர் வ்ளாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாயிலிருந்து சாண்ட்ரோ அப்படிங்கிற மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ சாண்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு வேரியன்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம முன்னாடி நிற்கிறது சாண்ட்ரோ எரா மாடல். ஹுண்டாயில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இனிதா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஹுண்டாயோட சாண்ட்ரோ எரா மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பேஸ் மாடல் அப்படிங்கிறனால இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.77 lakhs ஸ்டார்ட் ஆகுது. எஸ், இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள். இப்போ இந்த வண்டியோட கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதோட பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறனால கீ பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் கீயாக தான் இருக்குது. இதுவே நம்ம எஸ்டா இதோட டாப் அண்ட் போயிட்டோம்னா நமக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரெக்வஸ்ட் சென்சர் அண்ட் கீழே நமக்கு லாக் அண்ட் அன்லாக் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி ஃபேஸ் கொடுத்து பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த டிசைன் வந்து பார்த்த உடனே பிடிச்சது, உங்களுக்கு எப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதோட ஹெட்லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஷார்ப் ஏஜஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது, நல்லா டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த வேரியண்ட்டில் நமக்கு ஹாலோஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க போத் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸ்லையும். தென் இதில் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஏர் ட்ராவல் பண்ணுறதுக்காக போனட்டில் ஒரு சின்னதாக ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்டில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹுண்டாய்க்கான லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் சாண்ட்ரோட ஃப்ரண்ட் லுக். இப்போ இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்த்துடலாம். சைட் ப்ரொஃபைல் போகிறதுக்கு முன்னாடி சாண்ட்ரோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 155x80, ரிம் சைஸ் வந்து 13 inches கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டீல் வீல் தான், அலாய் கிடையாது. டாப் அண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு அலாய்க்கான கப்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. தென் இதோட ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கும் பேக்கில் வந்துட்டு ட்ரம் பிரேக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓஆர்விஎம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் தான் கிடைக்குது, பட் டாப் அண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஓஆர்விஎம்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துட்றாங்க. தென் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கீ நாபோட மேனுவலி என்ட்ரி கீ நாபோட கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் அண்ட் போயிட்டிங்கன்னா இது வந்துட்டு சென்சார் ரெக்வஸ்ட் சென்சாரோட வந்துடும். தென் சைட் வியூவில் ஏ பில்லர் பிளாக்லையும் அண்ட் பிஎன் சிக்கான பில்லர் பார்த்தீங்கன்னா பாடி கலர்லையுமே பெயிண்ட் பண்ணியிருக்கிறது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ சாண்ட்ரோட ரியர் ப்ரொஃபைல் பற்றி பார்த்துருவோம். ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்பில் சின்னதாக ஒரு ஸ்பாய்லர் டிசைன் கொடுத்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை வந்து இது என்ஹான்ஸ் பண்ணுது. தென் இதோட ரிஃப்ளெக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலோஜனில் தான் இருக்குது. தென் இதில் நமக்கு டீஃபாகர் அண்ட் ரியர் வைப்பர் கொடுக்கல, பட் டாப் வேரியன்ட் போயிட்டிங்கன்னா அது ரெண்டுமே உங்களுக்கு கிடச்சிடும். தென் சென்டரில் உங்களுக்கு ஹுண்டாய்க்கான பேட்சிங் அண்ட் லெஃப்டில் வந்து சாண்ட்ரோக்கான பேட்சிங் இருக்குது. இதில் வந்து நமக்கு வேரியன்ட்காரன் பேட்சிங் கொடுக்கல. சாண்ட்ரோட டெய்ல் லைட், இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் அண்ட் பார்க்கிங் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் மட்டும் இல்லை, டாப் அண்ட் போனாலுமே உங்களுக்கு ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கலாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதுனால காஸ்ட் கட்டிங் நிறைய இடத்துல பண்ணியிருக்கு. கீழே ரிஃப்ளெக்டர்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்துலேயே பார்க்கிங் சென்சாரும் ரெண்டு இருக்குது. இப்போ இந்த வண்டியோட பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பூட் ஓப்பனர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் டிரைவர் சைடோட கீழே தான் கொடுத்துருக்காங்க. இதில் டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹுண்டாய் பேட்சிங் கீழேயே வந்து கீ நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ மேனுவலாக தான் நீங்கள் இந்த பூட் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு டிரைவர் சைடில் பூட் ப்ளஸ் ஃபியூல் டேங்க்கான ஓப்பனர் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ராலிக் டோர் தான் கொடுத்துருக்காங்க, நீட்டாக மேலே இன்சுலேட் பண்ணியிருக்கு. பார்சல் ட்ரை பார்த்தோம்னா நமக்கு இந்த எரா வேரியண்ட்டில் கிடையாது, பட் ஏஸ்டா வேரியன்ட் போகும்போது உங்களுக்கு பார்சல் ட்ரை கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 235 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ நாலு பேத்துக்கான லக்கேஜை வந்து ஆவரேஜாக நீட்டாக வைக்க முடியும்னு சொல்லலாம். ஸோ ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா அதுவும் உள்ளே கொடுத்துருக்காங்க, அது ஸ்டீல் வீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கும்போது 35 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வண்டி அப்படிங்கிறதுனால நமக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20.3 kilometers per liter கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஆவரேஜ் மைலேஜ் தான். ஸோ சிட்டி அண்ட் ஹைவேக்கு டிஃபர் ஆகும். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பற்றி பார்த்துருவோம் வாங்க. சாண்ட்ரோ எரா வேரியண்ட்டில் நமக்கு ரெக்வஸ்ட் சென்சார் கிடையாது, மேனுவல் டோர் ஓப்பனர் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனர் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு டோர் பாக்கெட் இருக்குது, கீழே நமக்கு ஒரு பாட்டில் ஹோல்டர், அதுக்கு பக்கத்தில் ஒரு மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் மட்டும் இருக்குது. சாண்ட்ரோவை ஒரு டுவல் டோன் ஃபினிஷ் பண்ணி ஒரு பட்ஜெட் காரை ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, பட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டாப் எண்டில் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ சாண்ட்ரோட இன்க்ரஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறுறதுக்கு ஒரு நீட்டான ஸ்பேஸோட தான் இருக்குது. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஆம்ரெஸ்டாக கன்வெர்ட் ஆகிறப்போ ஒரு நல்ல குஷன் கிடைக்குது அதில். இது ஒரு பேஸ் மாடல் அப்படிங்கிறதுனால சிம்பிள் அண்ட் காம்பேக்டான டிசைனில் நமக்கு 3-spoke நார்மல் பவர் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. சில்வர் அண்ட் கிரே கலரில் கொடுத்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க ஸ்டேரிங் வீலை. தம் கிரிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாகவே இருக்குது. ஸ்டேரிங்கை வந்து நமக்கு டில்ட் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது இந்த மாடலில், பட் டாப் எண்டில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸும், ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் ஓஆர்விஎம்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுனால உள்ள ஒரு சின்ன நாப் கொடுத்து நீங்கள் மேனுவலாக தான் லெஃப்ட் சைடு அண்ட் டிரைவர் சைடு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது ஒரு ஓல்டு டிசைனை இன்னுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. சென்ட்ரலில் நமக்கு மியூசிக் சிஸ்டம் இந்த வேரியண்ட்டில் கிடையாது, பட் அக்சசரியாக வந்துட்டு ஹுண்டாயில் கண்டிப்பாக இதில் பண்ணி தராங்க. நீங்கள் அது வேணும்னு எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம்.
சென்டரில் ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து நமக்கு நல்ல ஒரு டிசைனில் ரெண்டு ஏசி வென்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகுது, ஒரு ஏரோப்ளைனில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு ஏசி வென்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட்டில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு நான் பர்சனலாக சொல்லுவேன். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹசார்ட்கான சுவிட்ச் இருக்குது, தென் ஏசி ஆன் ஆஃப்கான சுவிட்ச் இருக்குது, தென் கீழே பார்த்தீங்கன்னா ஏசி வந்துட்டு டெம்பரேச்சர் அண்ட் எல்லாமே வந்து நமக்கு மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தென் சார்ஜிங் சாக்கெட் பற்றி பார்க்கும்போது நமக்கு சார்ஜிங் சாக்கெட் இந்த வேரியண்ட்டில் கிடையாது, பட் இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மொபைல் அண்ட் வேலெட் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. தென் அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு மேட் ஃபினிஷில் இருக்குது. டாப் அண்ட் போயிட்டிங்கன்னா ஒரு க்ளாஸி லுக்கில் பியானோ ஃபினிஷ் பிளாக் கொடுத்து மேலே ஒரு சில்வர் க்ரோம் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கியர் நாபுக்கு கீழே சென்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு விண்டோஸுமே நீங்கள் இங்கே தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பட் கண்டிப்பாக இது உங்களுக்கு பழகிக்க வாய்ப்பு இருக்குது. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளவ் பாக்ஸ் வந்துட்டு ஒரு காம்பாக்டான சைஸில் இருக்குது. இது கூலிங் க்ளவ் பாக்ஸ் கிடையாது, மேலே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் சன் வைசரில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிரர் இல்லை, சென்டரில் வந்து ரீடிங் லைட் கிடையாது. தென் டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஹோல்டர் கூட இல்லை. ஸோ நிறையாவே வந்து காஸ்ட் கட்டிங்காக இதில் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் நமக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு நமக்கு டில்ட் ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் மேனுவலாக தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். தென் பிளாக் கலர் அண்ட் பெய்ஜ் கலரில் டியூவல் டோன் பண்ணியிருக்கிறதுனால இந்த இன்டீரியர் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கண்டிப்பாக கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த இன்டீரியருக்கு 5 ஸ்டாருக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் எக்ரஸ் பற்றி பார்க்கும்போது எக்ரஸ் வந்து சாண்ட்ரோவில் ஆவரேஜாக தான் இருக்குது. உள்ள இங்க்ரஸோட எக்ரஸ் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தான் போகணும். டிரைவர் சீட்டில் ரியர் டோரில் பார்த்தீங்கன்னா சேம் பிளாஸ்டிக் டோர் ஹேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க விண்டோ கண்ட்ரோல்ஸ்க்கு. ஏன்னா இது ஒரு பேஸ் மாடல் அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு டோர் பேக்கெட் இருக்குது. தென் அதுக்கு கீழே பாட்டில் ஹோல்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போது சாண்ட்ரோட ரியர் சீட் கம்ஃபர்ட் பற்றி பார்த்துருவோம். ஃப்ரண்ட் டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட நீ ரூம் இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆவரேஜான நீ ரூம் இருக்குது. லெக் ரூம் வந்து ஒரு அடிக்குவேட்டான லெக் ரூமே எனக்கு கிடைக்குது, பட் தை சப்போர்ட் போகும்போது கொஞ்சம் தை சப்போர்ட் எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. தென் இந்த வண்டி நீங்கள் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு தை சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் ரெண்டு பேர்த்துக்குமே நமக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ் தான் இருக்குது. சென்ட்ரலில் இருக்கவங்களுக்கு ஹெட்ரெஸ் ப்ரொவைட் பண்ணலை. சென்ட்ரலில் அதே மாதிரி நமக்கு ஆம்ரெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணலை. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பம்ப் இருக்குது. ஸோ அந்த பம்ப் வந்து தேர்ட் பேசஞ்சரை பெருசாக அஃபெக்ட் பண்ணாதுன்னே சொல்லலாம். ஸோ கைஸ், ஹுண்டாய் சாண்ட்ரோ எராவோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ பின்னாடி இருந்து இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது சாண்ட்ரோ எராவோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். இப்போ இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1086cc 4 சிலிண்டர் வித் 3 வால்வோட இருக்குது. இந்த வண்டியோட இன்ஜின் கேபின் வந்து நீட்டான பிளேஸ்மெண்ட்லேயே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கூலண்ட் ஆயில், ஸ்டேரிங் ஆயில் அண்ட் வாஷர் ஃப்ளூயிட்கான டேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பேட்டரி இருக்குது. தென் இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 68 bhp அட் 5500 rpmலையும் டார்க் வந்து நமக்கு 99.8 Nm ஆஃப் டார்க் அட் 4000 rpmலையும் ரிலீஸ் ஆகுது. தென் மேனுவல் 5-speed கியர் பாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இது ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கல். தென் மேலே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் எதுவுமே பண்ணலை. ஸோ கேபின் நாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருங்க. சாண்ட்ரோவோட டைமென்ஷன் பார்த்தோம்னா நமக்கு லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 3610 mm ஆஃப் லென்த்தும் தென் விட் வந்து நமக்கு 1645 mm கொடுத்துருக்காங்க. தென் ஹைட் பார்த்தீங்கன்னா 1560 mm இருக்குது. தென் இந்த வண்டியோட வீல் பேஸ் வந்து நமக்கு டோட்டலாக 2400 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நமக்கு 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ செமி ஹேட்ச் பேக்கில் நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த வண்டிக்கு. ஸோ கைஸ், ஹுண்டாய் சாண்ட்ரோ எராவோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், இதோட வீல் பேஸ் அண்ட் இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டுக்கு ஒரு காம்பாக்டான ஹேட்ச் பேக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் சாண்ட்ரோ வந்து ஒரு முக்கியமான இடத்துலேயே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதோ ஒரு ஆப்ஷனை வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலுக்கு நீ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் வேறு என்னென்ன வண்டி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து அதர் ரிவ்யூ நான் கண்டிப்பாக போகிறேன். ஸோ நம்ம சேனல் நேம் வந்து கிஷோர் வ்ளாக்ஸ், என்னோட பேர் கிஷோர். ஸோ நம்ம சேனலுக்கு நீ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கிஷோர் வ்ளாக்ஸ். பாய்.